ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். கங்குவா பற்றிய அப்டேட், அதாவது கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆக தான் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இப்போ தறிக்கப்பட்ட ரிலீஸ் அப்டேட், மகிழ்ச்சியல் ரசிகர்கள் அப்படி என்ன வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். சூர்யாவின் நடிப்பில் தற்போது உருவாகி ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள படம் தான் கங்குவா. மன்னர் காலத்தை கதையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்தில் சூர்யாவின் நடிப்பில் அதிக பொருட்செலவில் உருவாக்கப்பட்டவர்களுடைய ஒரு படம் சொல்லலாம். இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் படம் உருவாகி ரிலீஸுக்கு தயாராக இருந்த நிலையில் படம் வந்து வர அக்டோபர் 10ஆம் தேதி, அதாவது வேட்டையின் கூட ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இப்படி அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதே தேதியில் சூப்பர் ஸ்டாரோடைய வேட்டன் ரிலீஸ் ஆகாத கன்ஃபார்ம் ஆனதால் கங்குவா ரிலீஸ் டேட்டை வந்து திரும்ப தள்ளி போட்டாங்க. ஸோ இந்த நிலையில் கங்குவா படத்தின் ரிலீஸ் எப்போது என்பது குறித்து அப்டேட், எப்போது வெளியிடப்படும் என படக்குழுவினர் வந்து தெரிவிக்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சூர்யா தமிழ் சினிமாவிற்குள் நுழையும் போது சிவகுமாரின் மகன் என அறி அடையாளப்படுத்தப்பட்டாலும், இன்றைக்கு சூர்யாவின் அப்பா சிவகுமார் எனும் கூறும் அளவிற்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கதாநாயகனாக மாறியிருக்கிறார். படங்களில் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களையும் மிகச்சரியாக சிறப்பாகவும் வெளிப்படுத்தக்கூடிய ஆக்டரில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார்ன்றதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது. அப்படி அவர் எடுத்துக்கிடக்கூடிய மெனக்கடல்கள் அவருடன் பணியாற்றிய பல இயக்குநர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. உதாரணமாக நந்தா, பிதாமகன், பேரழகன், மாயாவி, ஏழாம் அறிவு, வாரணம் ஆயிரம், சூரதை போற்று, ஜெய்பீம் போன்ற பல படங்களை குறிப்பிடலாம். இப்படி தனது நடிப்பால் பெரும் பாராட்டுகளை குறித்து வந்து பல விருதுகளையும் வந்து அவர் வாங்கியிருக்காரு. வெறும் பாராட்டு மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. சரி, கங்குவால என்ன நடக்க போகுது? சூர்யாவின் நடிப்பில் தற்போது உருவாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள படம் கங்குவா. மன்னர் கால கதையை கொண்டு எடுக்கப்பட்ட அந்த படம் தான் சூர்யாவின் நடிப்பில் அதிக பொருட்களில் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அகைன் இதை சிறுத்து சிவா தான் இயக்கிறார். படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து ஒட்டுமொத்த இந்திய சினிமா வட்டத்தில் வந்து ஒரு கவனத்தை இருக்கலாம். இது நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, இது பேன் இண்டியா மூவி அளவுக்கு வந்து ஒரு கவனம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸில் என்ன போயிட்டுருக்கு, சிஜி பணிகள் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, இந்த படம் கடந்த பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் படப்பிடிப்பில் சூர்யாவுக்கு லேசான காயம் ஏற்பட்டதால் படப்பிடிப்பை திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் போனது. இதனால் படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்ற கேள்வி அனைவருக்கும் இருந்திருக்கு. சிஜி பணிகளை பார்த்த பின்னர் படத்தின் சிஜி வேலைகள் ஹாலிவுட் படங்களுக்கு எதிராக, அதாவது அதுக்கு ஈக்குவலாக எதிராக கிடையாது, அதுக்கு ஈக்குவலாக நிகராக வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு சில அப்டேட்டுகள்லாம் செஞ்சு பணத்தை பல மடங்கு போட்டு எல்லாம் வேலைலாம் செஞ்சு திரும்பவும் பணத்தை பல மடங்கு வந்து அள்ளலான்னு சொல்லி இந்த சிஜி பணியெல்லாம் போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க. சரி, ஓவராலாக எப்போ தான்ப்பா படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க, அதனோடய அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுன்னு சொன்னீங்க, அதே நாளில் வந்து ரஜினி சார் படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு, ரிலீஸ் ஆக போகுது, அப்போ கங்குவா எப்போ தான்ப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கோபமாக கேட்டிங்கன்னா, பலருக்கு ரஜினிகாந்த் மீது கோபத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இணையத்தில் சூர்ய ரசிகர்கள் ரஜினி சார்களுக்கு வாக்குவாதம் வந்து முத்தியிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் தான், அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி காலை 11 மணிக்கு, இதை சொல்கிறதுக்கு என்ன இவ்வளோ லைனாக எழுதியிருக்கீங்க அப்படின்றீங்களா? அப்படி தான் எழுதியிருக்கிறானுங்க. நம்ம என்ன பண்ணுறது, அதாவது இன்றைக்கி காலையில் செப்டம்பர் 19 காலைல 11 மணிக்கு அறிவிக்கப்படுறாங்க. ஸோ மொத்தத்தில் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த அப்டேட்டு அப்போ அக்டோபர் 24 இல்லை 25 அந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரசிகர் பலரும் இந்த தகவலை வந்து இணையத்தில் கொண்டாடி வருகின்றனர். பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ காலைல மணி 7:20 ஆகுது, இன்னும் ஒரு 3.5 hours உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓகே, வேறு ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.